உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சீதா எப்படி இருக்க? அக்கா, மகாலட்சுமி குலசேகர பட்டினம் வந்தாங்களா? அக்கா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுக்கா, மகாலட்சுமி அங்க வந்தாங்களா? ஆமா வந்தாக. அதுக்கு என்ன? இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் போன் பண்ணி சொன்னாரா? என்ன சொன்னாங்க? எதுக்கு இவ்ளோ தூரம் தேடி உன்னை பார்க்க வந்தாங்களா? என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தாக. மன்னிப்பா? மகாலட்சுமி உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? ஆமா, நான் ரிசப்ஷனுக்கு வந்ததுனால தானே சூர்யா கோச்சுக்கிட்டு ஊரை விட்டு போனாரு. நானும் சூர்யாவும் பிரிஞ்சிருக்கேன், அங்க வந்தது தானே காரணம். அதுக்காக தான் மன்னிப்பு கேட்க வந்தாக. மத்தவங்களோட மனசு அவங்களுக்காவது புரிஞ்சிருக்கு. முட்டாள் மாதிரி பேசாதக்கா. வாழ்க்கையில மகாலட்சுமி யாருக்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் தப்ப ஏத்துக்கவும் மாட்டாக, மன்னிப்பும் கேட்க மாட்டாக. உடம்பு முழுக்க திமிரு கொழுப்பு. மகாலட்சுமிய நீ ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. நான் இல்லக்கா, நீ தான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லுக்கா? தெரியும் தெரியும், அவ நல்ல மனச பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தான் தெரியல. முத்தாராம சாட்சியா சொல்றேன், அவங்க நல்லவங்க இல்லக்கா, எல்லாமே நடிப்பு. அவங்க என்னெல்லாம் பண்ணாக தெரியுமா? என்னெல்லாம் பண்றதுக்கு பிளான் பண்ணதாகன்னு தெரியுமா? சொன்னா அசிங்கமா இருக்கும். அவ்வளவு கேவலமான வேலை எல்லாமே செய்தாக. அவங்க நீ சொல்ற மாதிரி நடந்துக்கல, உன்னைய பெத்தவர் தான் கேவலமா நடந்துக்கிறாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் வீட்டுக்கு வந்தது நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டுதானா? நான் திருடியா? சொல்லு சீதா, உன் அப்பா சொல்றாரு. இப்ப சொல்லு, மகாலட்சுமி கேவலமானவங்களா, உன் அப்பா ராஜசேகர் கேவலமானவரா? அக்கா, அப்பாவ தப்பா பேசாதக்கா. தப்பா நடந்துகிட்டா தப்பா தான் நான் பேசுவேன். மகாலட்சுமி தப்பா பேச சொன்னாங்களா? அவங்க சொல்லி கொடுத்ததே நீ பேசுதியா? அவங்க பேச்ச கேட்டு நீ நம்ம அப்பாவ தப்பா பேசுவியாக்கா? நம்ம அப்பா இல்ல, உன் அப்பான்னு சொல்ல. யார் சொல்லியும் நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல. நடக்க முடியாத என் புருஷனை ரோட்ல வச்சு அடிச்சு அவர் அசிங்கப்படுத்தினத என்னால மறக்கவே முடியாது, மறக்கவும் மாட்டேன். உன் அப்பா கிட்ட சொல்லிரு, எதுக்காகவும் எப்பவும் அந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கவே மாட்டேன். நான் பிச்சைக்காரியா, பசி தாங்காம அம்மா தாயேன்னு அவர் வீட்டு வாசல்ல நின்னு நான் பிச்சை எடுப்பேனா? பொண்ணை பெத்தவ ஒரு பொண்ணு கிட்ட பேசுற பேச்சாத? அக்கா ப்ளீஸ் அக்கா, அலாதக்கா, அப்பா ஏதோ கோவத்துலதான். சூர்யாக்கு கால் நடக்க முடியாதுதான், ஆனா ஆம்பளை ரோசக்கார இன்னொரு முறை அவர்கிட்ட வச்சுக்கிட்டா நானே திருப்பி அடிக்க சொல்லுவேன். சொல்லி வை. அக்கா, நீ கோபத்துல பேசுத, ஆவேசத்துல யாரு நல்லவங்க யாரு கெட்டவகன்னு தெரியாம பேசுத. நீதான் எதுவும் தெரிஞ்சுக்காம பேசுற. அப்பாவுக்காக பறிஞ்சு பேசி உன்னை வெறுக்க வச்சிடாத. பேபி, என் வண்டியில வந்து உட்காரு, ஒரு ரவுண்டு போலாம். தம்பி கொஞ்சம் வெயிட் பண்றியா? ஹலோ, தப்பா பேசுன. பேசுனா என்னடா பண்ணுவ? அழுதுருவான். இங்க பாருங்க, அவங்க 7 பிளாக் பெல்ட் வச்சிருக்காங்க. பேண்ட்க்கு போடுற பெல்ட் இல்ல, கரோத்தே பெல்ட். சும்மா மிரட்டதே. எனக்கு ஒரு பெல்ட் கொடுக்க சொல்ல. ஏய், மரியாதையா வழிவிடுங்க, இல்ல வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரினா நான் மாதிரி ஆகும். பாஸ், சும்மா மிரட்ட சொன்னா நீங்களே அதையாவது பேச்சு மாட்டிக்காதீங்க. 4 பேர் இருக்காங்க பாஸ், என்னால 4 பேரெல்லாம் அடிக்க முடியாது. ஒரு ஆளு ரெண்டாலதான் சமாளிப்பேன். ஏய் புட்டி போட்ட பாப்பா, வா பைக்ல ஒரு குட்டி ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஹலோ, தப்பா பேசாதீங்கன்னு சொன்னா புரியாதா? பாஸ், நான் பேசுதேன். இங்க பா.
பிளாக் பெல்ட் வச்சிருக்கிறது உண்மைதே. ஆனா தெருவில் இறங்கி எல்லாம் சண்டை போட மாட்டாங்க. நோ பைட் நோ வயலன்ஸ். வாங்க பாஸ் போலாம். நீ போ, பாப்பா பின்னால வரோம். டேய் கைய விடுறா, கைய விடுன்னு சொன்ன. விடு. ஐயோ என்ன நீ, அவங்களுக்கு ஃபைட் எல்லாம் வராது, ப்ளீஸ் விட்டுடுங்க, விடுங்க. நீ சொல்லி தான் தெரியணுமா, பார்த்தாலே தெரியுத இந்த தம்பி ஒரு பித்தளை கம்பின்னு. வேணா கைய விடு. எடுக்கலன்னா என்னடா பண்ணுவ? சொல்றல கைய விடுறா. ஏய் அத ஈத்துட்டு வாடா. ஐயோ ஏய் நானா அவங்க டம்மி பீசினா விட்டுருக்கனா. சீதா கெஞ்சாத. பாஸ் சும்மா இருக்க பாஸ், தேவலாம கோவப்படாதீங்க. அண்ணா எங்களை விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா. சீதா கெஞ்சாதன்னு சொல்றேன்ல. அதான் பிரதர் சொல்றாருல, நீ கெஞ்சாத பாப்பா. நாங்க நாலு பேர் இருக்கோம், ஆளுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு நீ கிளம்பிடு. சூப்பர் பாஸ். அடிங்க பாஸ் அடிங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.